களரி பற்றி அறிந்து கொள்வோமா? இந்தியாவின் பழமையான விளையாட்டுகளில் ஒன்று களரி. களரிக்கு அடிமுறை என்ற பெயரும் உண்டு. இவ்விளையாட்டு கேரளாவில் தோன்றியது. கேரளாவின் பாறைச்சாலை, நெய்யாற்றங்கரை, நாலுகட்டு, பூவாறு, ஐராணி முட்டம், வெள்ளாயினி முதலிய ஊர்களில் களரி கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. களரியானது வடகளரி, தெற்கன் களரி என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. வடகளரியை பரசுராமரும் தெற்கன் களரியை அகத்தியரும் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. களரியில் மல்யுத்தம், வாள் பயிற்சி, சிலம்பம் போன்றவையும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. ஆயுதம் இல்லாமல் உடலின் குறிப்பிட்ட பகுதியை தட்டி செயலிழக்கச் செய்யும் அம்சங்களும் களரியில் உள்ளன. கத்தி, சுருள்வாள், மான்கொம்பு போன்றவற்றை பயன்படுத்தி செய்யும் பயிற்சிகளும் களரியில் உள்ளன. மிருகங்களிடம் போரிட கற்றுத்தரும் பயிற்சிகளும் களரியில் உள்ளன. அதற்கேற்ப முன்கர்ணம், பின்கர்ணம், வங்கர்ணம், கர்ணகர்ணம் போன்ற பயிற்சிகள் களரியில் வழங்கப்படுகின்றன. மழு, ஈட்டி, கத்தி, இடிக்கட்டை, அரிவாள், தீப்பந்தம் போன்ற ஆயுதங்களை முறைப்படி உபயோகிக்கவும் அவற்றை ஆயுதங்களாக பயன்படுத்தவும் களரியில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. களரி பயிற்சி கூடம் சதுரம், வட்டம், கோள வடிவங்களில் இருக்கும். 42 அடி நீளமும் 21 அடி அகலமும் 4 புறச் சுவரும் சமதரையின் கீழ் இடுப்பளவு ஆழத்திலும் இப்பயிற்சி கூடம் அமைந்திருக்கும். களரி பயிற்சியின் போது எண்ணெய் தேய்த்து கொண்டு 27 அடி நீள துணியை இடுப்பில் அணிந்து கொண்டு பயிற்சி செய்வர். கடல் நீர், கடும் குளிர், கடும் வெயில், முட்புதர், மரங்களின் மேலும் களரி பயிற்சி நிகழும். கடும் பட்டினியோடும் நன்றாக உணவருந்திய நிலையிலும் களரி பயிற்சி செய்யப்படும். களரியில் வைத்தியம் என்பதும் ஒரு பயிற்சியாகும். உடம்பில் ஏற்படும் வெட்டு, குத்து, எலும்பு முறிவு, வர்ம வீழ்ச்சி போன்றவற்றிற்கு மூலிகை சிகிச்சை, தடவு முறைகள் போன்றவையும் களரியில் கற்றுத்தரப்படுகின்றன. போர் முறையினை கற்று வைத்தியம் கற்காத ஒருவரை ஆசான் அல்லது குருவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. களரி குறித்த இத்தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.